நான்கு ஆண்டு காலத்திற்கு அரசுக்கு கூடுதல் நிதி சேர்க்கும் வகையில் இந்த திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த திட்டம் முதலீட்டாளர்களுக்கு முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதோடு அரசுக்கு சொத்துக்களை பணமாக்கும் நடவடிக்கையை ஊக்குவிக்கும் வகையில் அமையும் என்று தெரிவித்தார். அரசின் பழைய நிறுவனங்களின் நிதி மேலாண்மையை அதிகரிக்க செய்வதற்கு இந்த திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும், இந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கு மத்திய அரசு முழுவீச்சில் செயல்படும் என்றும் கூறினார். இந்த திட்டம் தொடர்பான அறிவிப்பு நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த திட்டமானது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தொடங்கப்பட்டது.